வியூவர்ஸ் நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு நம்ம ஏற்றுக்கிட்டாலும் நம்ம மனசு என்னவோ சில நேரங்களில் சந்தேகப்படத்தான் செய்து அது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சந்தேகத்தை போக்குற விதமாக தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கதை சொல்லப் போகிறேன் நடப்பதெல்லாம் நன்மையே அப்படின்னு பல கதைகள் இருந்தாலும் அதுக்கு அற்புதமாக பொருந்தக்கூடிய கதையை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஒரு ஊரில் ஒரு குயவன் இருந்தான் அவன் ரெண்டு பானைகளை செய்கிறான் ரெண்டுமே அவன் அவனோட கைவண்ணத்தில் செய்யப்பட்டது தான் ரெண்டு பானைகளையும் செஞ்ச அவன் நதிக்கரைக்கு தண்ணி தண்ணி எடுக்க எடுத்துகிட்டு போகிறான் அப்போ தண்ணி எடுத்துட்டு அவன் நடந்து வர்றப்போ தான் தெரியுது ஒரு பானையில் துளைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த துளைகள் இருக்கிற பானை என்ன பண்ணுதான் நம்ம இனிமேல் உபயோகப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுதான் துளைகள் இல்லாத உடையாத பானை என்ன பண்ணுதான் நீ இனிமேல் எதுக்குமே உபயோகப்படுத்தப்பட முடியாத பானை ஆயிட்ட ஒன்னை வந்து இனிமேல் எதுக்குமே உபயோகப்படுத்த முடியாது தூக்கி தான் போடணும் அதை கேட்ட பானைக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயி குயவன்ட்ட கேட்டுச்சான் எதுக்கு இப்படி நீங்க படைச்சீங்க இனிமே நீங்க இப்படி படைச்சதுனால எனக்கு எனக்கும் ஒரு உபயோகமும் இல்லை உங்களுக்கும் எந்த உபயோகமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுச்சான் அதை கேட்டால் அந்த குயவன் என்ன சொன்னாராம் நான் ரெண்டு பானையில் தண்ணி எடுத்துகிட்டு போகிறேன் ஒன்று வந்து நான் குடிக்கிறதுக்கு இன்னொன்று வந்து நான் டெய்லி கும்பிட்ற கடவுளுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு அப்போ நீ துளைகள் நிறைஞ்சி இருக்கிறதுனால உன்னால் கடவுளுக்கு நல்லா அபிஷேகம் பண்ண முடியும் அதனால தான் நான் வந்து உனையும் எடுத்துகிட்டு போகிறேன் நீ வந்து என்னோடய கடவுளுக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய பெருமதிப்பை வந்து பெற்றிருக்க அப்படின்னு சொல்லி அந்த குயவன் வந்து அந்த உடஞ்ச பானைகிட்ட சொன்னாரான் அதை கேட்டால் அந்த உடஞ்ச பானை என்ன பண்ணுச்சா ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சா நம்ம வந்து கடவுளுக்கே வந்து அபிஷேகம் செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்ட உடையாத பான ரொம்பவே மனசு கஷ்டப்பட்டு உடஞ்ச பண்ணிட்ட மன்னிப்பு கேட்டுச்சான் நான் ஒன்னும் இப்படி எல்லாம் பேசியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிச்சான் இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் பல துளைகள் நிறைஞ்சிருந்தாலும் அந்த துளைகளை நம்ம அடைக்க முயற்சி பண்ணணும் அப்படி நம்ம அடைக்க முயற்சி பண்ணுறப்ப பல தடங்கள் வந்துச்சுன்னா அதை தடங்களாக நினைக்கக்கூடாது என்றைக்கோ ஒரு நாள் நம்ம கடவுளுக்கு அபிஷேகம் பண்ணுற அளவுக்கு பெரிய மதிப்போடு வாழ போகிறோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும் எல்லா கடவுள் நம்மளை படைத்த எல்லாத்துக்கு பின்னாடியுமே ஒரு நன்மை கண்டிப்பாக இருக்கும் அதனால் நடப்பதெல்லாம் நன்மையே தான் இதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களை சந்தோஷப்படுத்தியிருந்தா நம்ம சேனல் ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க மறக்காமல் அந்த பெல் ஐக்கான் அழுத்திருங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த கதையை ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி சூப்பரான கதையோட உங்களை வந்து சந்திக்கும் வரை பாய் ஸ்மைலி க்ரோமாலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நடப்பதெல்லாம் நன்மைக்கே